இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதிலே இவ்வளவாக தாங்கி வருகிற வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியை மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்துவிட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயமாக வாழ முடியாது, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பப்பொழுது வந்து செல்லும்படியாக காணப்படும். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்துவிட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக வாழ முடியாது என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்டதாக எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்துவிடுமோ என்று பயத்தோடு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். நாம் பயந்த காரியங்களை மாறுதலாக முடிய செய்வார் இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது அல்ல என்று அறிவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கூறுகிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் 1:8. அப்பொழுது மேவிபோசேத் தாவீதை வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இழப்புகளை, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற இழப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி நாம் இழந்து போன அனைவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போன அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு மேலும் இரட்டிப்பாக நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை செய்வார். எந்தெந்த இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானதாக இருந்துவிடுமோ என்று நாம் பயந்திருக்கிற இழப்புகளை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே நான் பார்க்கும்போது செத்த நாயை போல மேவி போசே இருப்பதாக அவர் கூறுகிறார். செத்த நாயை போல இருக்கிறார். இழப்புகளை சந்தித்து யாராலும் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த மேவி போசேத் யார் என்று பார்த்தோமானால் சவுல் இஸ்ரேலை ஆண்ட முதலாவது ராஜா, அவருடைய மகனாகிய யோனத்தானுடைய மகன் மேவி போசேத், ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்த மேவி போசேத். ராஜ குடும்பத்திலே வசதியாக ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்த மகன். மேலும் சவுல் 12 கோத்திரங்களை அரசாண்டார். அந்த 12 கோத்திரங்களில் உள்ள மக்கள் அனைவரும் அரச குடும்பத்தை வணங்கி நிற்பார்கள். அப்படியாக மேவி போசேத் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி மற்றவர்கள் வணங்கும்படியாக அவர் மேன்மையோடு காணப்பட்டார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போன பின்பு அவர் கூறுகிறார், செத்த நாயை போல இருக்கிறேன் என்று. அப்படிப்பட்டதான செத்த நாயை போல இருந்த மேவி போசேத்தை மறுபடியும் ராஜ மேன்மையை அடையும்படியாக இயேசு தேவன் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலுமே இழப்புகள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆசீர்வாதமாக ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருப்பார். பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு நாம் காணப்பட்டிருப்போம். ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நாம் காணப்பட்டிருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் வந்துவிடும். அப்படியான இழப்புகள் வரும்போது சரி, இந்த இழப்பிலிருந்து நாம் மீண்டு விடலாம் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மறுபடியும் வேறொரு இழப்பு வரும். அந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை நாம் அதிலிருந்து மீண்டு விடுவோம் என்று நினைப்போம். இப்படியாக தொடர்ந்து இழப்புகள் வரும்போது ஒருவேளை இந்த இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்து விடுமோ என்று பயப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய இழப்புகளை மாற்றி நாம் இழந்ததை திரும்பி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படியாக மேவி போசேத்தை ஆசீர்வதித்தால் அதுபோல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். மேவி போசேத் எப்படி இழந்து போனாரோ அதுபோல் பல காரியங்களையும் நாம் இழந்து போயிருப்போம். மேவி போசேத் எப்படி இழந்து போயிருந்தார் என்றால், மேன்மையை இழந்து ஒழித்து கொண்டிருந்த முடியான சூழ்நிலையிலே காணப்பட்ட அவரை தேவன், அவர் ஒழித்து கொள்ளாமல் அவர் மற்ற மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாத அவரை உயர்த்தி வைத்தார். சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் யுத்தம் நடக்கிறது. தாவீது குடும்பத்தில் உள்ள மக்கள் சவுலையும் யோனத்தானையும் கொன்று விடுகிறார்கள். ஆனால் தாவீது சவுலுக்கு விரோதமாகவும் யோனத்தானுக்கு விரோதமாகவும் செல்ல மாட்டார். பல நேரங்களிலே
சவுலை கொல்லும்படியாக சூழ்நிலை கிடைக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கையை வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தவர். ஆனால் இது குடும்பத்துக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக காணப்பட்டதனால் சவுலும் யோனத்தானும் கொல்லப்படும் போது அந்த மேவிபோசே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவர் ஓடி ஒழித்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவனை கொல்லும்படியாக அந்த யுத்த மனிதர்கள் அவரை தேடுகிறார்கள். ஒரே நாளில் தன்னுடைய மேன்மையை இழந்து போகிறார், தன்னுடைய அந்தஸ்தை இழந்து போகிறார். மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி ராஜ குடும்பத்தில் இருந்த ஒரு மனிதர் மற்றவர்கள் யாராவது என்னை பார்த்தால் என்னை கொண்டு போடுகிறார்கள் என்று ஒழித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறார். அப்படிப்பட்டதாக இழந்து காணப்பட்டு செத்த நாயை போல காணப்பட்ட அவரை தேவன் மறுபடியுமாக தாவீதின் மூலமாகவே உயர்த்தி வைத்தார். 2 Samuel 9:13 பார்க்கும்போது மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் ஆகாரம் பண்ணுகிறவனாய் இருந்தான், இருந்தபடியினால் அவன் எருசலேமிலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். எருசலேம் தேவனுடைய நகரம், அங்கே ராஜ அரண்மனையிலே அவன் இழந்த ராஜ மேன்மையை மற்றும் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தாவீதோடு அங்கே ராஜ அரண்மனையிலே பந்தி இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் நிறைவாக வாழ்ந்திருப்போம், எல்லாவற்றையும் இழந்து இப்போது மற்றவர்களுக்காக ஒழித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் வந்தாலும் இயேசு கிறிஸ்து தாமையை நாம் இழந்து போன அத்தனையும் திரும்ப கொடுப்பார். நாம் எந்தெந்த காரியங்களிலே இழப்புகளை சந்தியிருக்கிறோமோ, தொடர்ந்து இழப்புகளாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்து இயேசு கிறிஸ்து மாறுதலாய் முடிய செய்து இயேசு கிறிஸ்து நாம் இழந்து போன அத்தனையும் கொடுத்து மகிழ செய்வார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆரோக்கியத்தை இழந்து மறைந்து வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதாக தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்த மேவிபோசேத்தை தேவன் எருசலேம் அரண்மனையிலே வைத்து அழகு பார்க்கிறார். இந்த மேவிபோசேத் யோனத்தான் மற்றும் சவுல் கொல்லப்பட்ட போது அவனுடைய தாதி அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தூக்கி கொண்டு ஓடுகிறார். அப்பொழுது மேவிபோசேத்துக்கு 5 வயது. அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடும்போது அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவனுடைய 2 கால்களும் முடமாகி விடுகிறது. அவன் ஒரு சப்பானியாக இருக்கிறான். நாம் வேதத்திலே பார்ப்போமானால் 2 Samuel 5:8 வாசிக்கிறோம், குருடனும் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்கிறது உண்டு. ராஜ மேன்மை, ராஜாவாக ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் சப்பானி ஆகிவிட்டான். இப்பொழுது சப்பானியை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இப்படியாக ஒரு சட்டம் இருக்கிறது. சப்பானிகளும் குருடரும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்கிறது உண்டு என்று. மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டான், தன்னுடைய வியாதி நிமித்தமாக மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். பல்வேறு சூழ்நிலைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் வரும்போது நாம் மற்றவர்களுக்கு பயந்து மற்றவர்களுக்கு நம்மை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்படியான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் இழப்புகள் மேல் இழப்புகள் சந்தித்து நம்மை மறைத்து கொண்டுகிறதான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மறுபடியுமாக நாம் இழந்து போனதை கொடுத்து நம்மை மகிழ செய்வார். மேவிபோசே தன்னை மறைத்து கொண்டான். தன்னுடைய வியாதி நிமித்தம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தான். ஆனாலும் வேதவாதம் இப்படியாக சொல்கிறது, 2 Samuel 9:11 ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று தாவீது ராஜா சொன்னான். தாவீது ராஜா தாவீது அரண்மனையில் இருக்கிறார். ஒரு வீட்டிற்குள்ளாக நுழைய முடியாத ஒரு சப்பானி அரண்மனையிலே நுழைந்து அரண்மனையிலே வாசமாக இருந்து அரண்மனையிலே பந்தி இருக்கும்படியாக தேவன் அவனுடைய இழப்புகளை மாற்றியிருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மனிதன் இழப்புகளை சந்திக்கிறான் என்றால் அந்த இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க போவது இல்லை என்பதை மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இதே வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் வரலாம். ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக நம்முடைய ஜபத்தை அதிகரிக்கும்படியாக வறுமை அன்றி அவை நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருந்துவிடாது. எனவே ஒருவேளை நாம் இழப்புகளை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையின் நிலையாக இருந்து விடுமோ என்று நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இழப்புகளை மாற்றுவார். இப்படியாக மேவிபோசேத் இழந்த ராஜமேன்மையை
பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நாம் இழந்த ஆசீர்வாதங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். இழந்து போன சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்வோம். இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இழந்து போன அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு நாம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக வாழும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஒவ்வொருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஜெபம். இயேசுவே, இதனாலும் இழப்புகளோடு இருக்கிற ஒவ்வொருக்காக வருகிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகள் மட்டுமே நேர்ந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தத்தோடு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையினை பார்த்து அவர்கள் இழந்து போன அத்தனையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து, இழந்து போன அத்தனையும் இரட்டிப்பாய் கொடுத்து அவர்களை மகிழ செய்து ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ செய்யுங்க. மீட்பர் பாதம் அணிந்த மரியாதைகளின் ஜோன நல்ல பிதாவே. ஆமென்.